அவங்க தெளிவாக இருந்தாலும் கூடுறவன் என்ன பண்ணுறான், கூடுறவன் கொலை போகிறது கிடையாது. அவனுக்கு வேலையே என்னன்னா அந்த அம்மா கொஞ்சம் நேரமாவது அழுவு வச்சு பார்த்துட்டாங்கன்னா இவன் என்ன போயிடுவான், இவன் வந்த காலம் முடிஞ்சு. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்த வாட்டிலாம் ஒரு அம்மாலாம் அவங்க வீட்டுக்கார் இறந்துருக்கார், ஹாஸ்பிட்டல் ரெண்டே பேர் இருக்காங்க. அந்த அம்மா எனக்கு கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. புரிஞ்சிட்டு வாட்டி அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இறந்த வாட்டி அந்த அம்மா தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன வேலை செய்யணும் செஞ்சுட்டு எனக்கு பேசி இந்த மாதிரி அவர் இதாகிட்டார், ரெண்டு நாள் நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் இதாகிட்டாங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது, ஒன்றும் பெரிய அதாவது ஓரளவுக்கு என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியுது, ஒன்றும் பெரிய மாதிரியான டென்ஷன் கூட இல்லை அப்படின்னாங்க. பரவாயில்லம்மா, நீங்கள் நல்ல தெளிவாக மைண்ட் எப்படி என்ன பண்ணியிருக்கிறீங்க, புரிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வேறவன் என்ன பண்ணுவான் சொல்ற? அப்போ அந்த அம்மா நல்லா தெளிவாக இருக்கு அவங்க, அதாவது வீட்டுக்காரர் மேலே பற்று இல்லைன்ட்டு இல்லை, அதெல்லாம் என்ன இருக்கோ எல்லாம் செஞ்சு எல்லா ஹெல்ப்பும் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க தெளிவாக இருந்தாலும் கூடுறவன் என்ன பண்ணுறான், கூடுறவன் கொலை போகிறது கிடையாது. அவனுக்கு வேலையே என்னன்னா அந்த அம்மா கொஞ்சம் நேரமாவது அழுவு வச்சு பார்த்துட்டாங்கன்னா இவன் என்ன போயிடுவான், இவன் வந்த காலம் முடிஞ்சு சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த அம்மா என்னஞ்சு எனக்கு அவரு போனது கூட பெருசாக இல்லை, இவனுங்க வந்து பண்ணுற டார்ச்சரு பலமாக இருக்குது அப்படின்ச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னே, நீங்கள் வந்து ஒரு வந்தாவே இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கிங்க, அவன் அடுத்து பேச முடியாத அளவுக்கு அவனை சீக்கிரம் வெளியே அனுப்பிச்சு விட்ற வேலையை வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே நீங்கள் உங்கள் பிரகாரம் இருங்க, வெளியில் வேறு வழியில் அவன் வந்து ஓயமாட்டான், ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அவனுக்கு வந்து அப்படி பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது இதுக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புறத்தில் வந்து நம்மளை வந்து நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், ஒரு க்ளீனாக எப்படி பக்காவாக சேஃபாக வச்சுக்கணுமோ அதை வச்சுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளை சார்ந்தது. புரியுதுங்களா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளியே சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இரண்டு விதமான அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று மனோ ரீதியான அம்சம், இன்னொன்று செயல் ரீதியான அம்சம். மனோ ரீதியான அம்சங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழ்நிலை சந்திக்கும் போது நமக்கு எண்ணங்கள் உணர்வுகள் என்னென்னமோ என்ன பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காக, அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் எது கூட நமக்கு வெளிப்படலாம். நாம் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கு செயல் ரீதியாக என்ன செய்ய வேணுமோ அதை எடுத்து செய்ய வேண்டியது மட்டும்தான் அறிவோட பார்ட். புரிஞ்சுதுங்களா? அப்படி செய்யும்போது தான் அப்போதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு 100 பேரை சந்திக்கிறீங்கன்னா 99 பேர் எந்த பக்கம் இருப்பாங்க, எமோஷன் பக்கம்தான் இருப்பாங்க, செயல் பக்கம் யாருமே வரமாட்டாங்க. அப்போ செயல் பக்கம் எடுத்து செய்கிறது தான் வந்து உண்மையான தேவைப்பாடமான விஷயங்கள். புரியுதுங்களா? அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, செயல்கள் மட்டும்தான் நிஜம், எமோஷன்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும், அவ்வளோதான் சமாச்சாரம். அதனால் ஃபிசிக்கலான செயல்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ இது வந்து ஒரு டைப் ஆஃப் இது, இரு வகை பிரச்சனையில் ஒரு வகை பிரச்சனை. ஏன்னா கேட்டால், இங்கே வந்து அந்த பையன் பெர்மனெண்ட்டாக என்ன ஆகிட்டான், முடிஞ்சு போயிட்டான், அந்த வீட்டுக்கார் இறந்து போயிட்டார், அதுக்கு மேலே அங்கே ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எந்த வேலையும் இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா மனத்துயரம் இருக்கும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறது தான் அதுக்கான சொல்யூஷன்.